இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தினால அதிமுகவில் பெரிய அளவிலான கலவரமே நடந்திருக்கு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் மிகப்பெரிய அளவிலான கலவரம் நடந்து யார் அந்த கட்சியை கைப்பற்ற போகிறா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டியை சரி அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் தீர்த்து வைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. கோர்ட்டு தீர்த்து வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆளக்கூடிய அரசு அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக இருக்குது. அப்போது தமிழ்நாடு கவர்மெண்டாலேயா இந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மோடிஜி தான் ஏடிஎம்கேவினுடைய ஹெட்குவார்ட்டர்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் முதலாளி அப்படிங்கிறது தான் எழுதப்படாத உண்மையாக இருக்குது. அப்போது மோடி மற்றும் அமித்ஷாவினுடைய கருணை பார்வை ஓபிஎஸ் மேலே இருக்கா இபிஎஸ் மேலே இருக்கா, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். தான் நினச்சதை எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் இடையில் பெரிய அளவிலான வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தராசு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் சமநிலையில் இருந்தால் தான் வந்து ஆச்சரியப்படணும். ஏதாவது ஒரு பக்கம் வந்து மேலே இருக்கும் ஒரு பக்கம் கீழே இருக்கும், அதுதான் வந்து நடைமுறை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கக்கூடிய வகையில் டெல்லி விசிட் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வந்து டெல்லியிலேயே விசிட் அடித்து திரௌபதி முர்மு பதவியேற்பு விழாவையும் பங்கேற்றுக்கிட்டு அப்படியே வந்து மோடியையும் அமித்ஷாவையும் பார்க்குறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வாழ்த்து செய்தியோடு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பிளான் போட்டார் நம்மளுடைய தம்பிதுரை அண்ணன் மூலியமா. ஆனால் அதுக்கு தம்பிதுரையும் பெரிய அளவில் காய் நகட்டினார். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிவு உபச்சார விழாவை பிரிவு உபச்சார விழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடப்பாடியினுடைய மனநிலைங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா தான் பார்க்க முடியுது. அவர் அளித்த பேட்டியே அப்படி தான் இருந்தது. ஸோ ஏன் வந்து பிளானை வந்து முன்னாடியே முடிச்சுக்கிட்டாரு? 25ஆம் தேதி வந்து போராட்டம் பண்ணதாக இருந்தாங்க டிஎம்கேவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதிக்கு வந்து அந்த போராட்டம் மாற்றப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி வந்து டெல்லி விசிட்டு, காரணம் என்னென்னா திரௌபதி முர்முனுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்திருந்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி குரூப் ஆகட்டும் ஓபிஎஸ் குரூப் ஆகட்டும் தனித்தனியாக தான் திரௌபதி முர்முவுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. அது ஒரு பக்கம். இப்போ டெல்லி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்து எல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போட்ட திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ அவர் அளித்த பேட்டியிலே அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு இல்லத்தில் வருத்தங்களை ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டு இபிஎஸ் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் நமக்கு கிடைக்கிது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த மூவ் அப்படிங்கிறது மோடியினுடைய மூவாக தான் இனிமேல் ஏடிஎம்கேல இருக்க போதே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மூவாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடியினுடைய தமிழக வருகை செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக அவர் வர்றாரான்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேவோட பஞ்சாயத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓபிஎஸ்ஸையும் சரி தனித்தனியாக சந்திக்காமல் நேரடியாக ரெண்டு பேரையுமே சேர்த்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி அண்ணாமலை வந்து அதுக்குண்டான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் போய் மோடிஜியை நம்பியிருக்காங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டுக்கான அதிகாரமே இருக்குது. ஸோ ஒரு ரெய்டு விட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய டவுசரும் கலண்டு போயிடும் அப்படிங்கிற பெரிய அளவிலான ஒரு பரபரப்பும் படபரப்பும் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சரணடைஞ்சிட்டாரு. ஏற்கனவே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தர்மயுத்தம் நடத்தினதுக்கப்புறமும் சரி இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுக்கும்போதும் சரி நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக வந்து ஆக்குறதுக்கான முயற்சியை வந்து பிரதமர் மோடி சொன்னதுனால தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பதிவு செஞ்சுருந்தார். அப்போது ஏடிஎம்கே வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஓபிஎஸ்ஏ பதிவு செஞ்சுருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தர்ம யுத்தம் நடத்தினார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் எல்லாத்தையும் பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு இப்போ ரெய்டு எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போது ஓபிஎஸ்க்கு வந்து ஓப்பனிங் செரிமனி, எடப்பாடிக்கு வந்து பிரிவு உபச்சார விழாவை பிரிவு உபச்சார விழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிருக்குங்கிறது தான்.
இப்போது ரைடை பொறுத்தளவில் எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்யாதுறை, அவர் வீட்டில் நடந்த ரைடு, அதுக்கப்புறம் வந்து குட்கா வழக்கு மறுபடி இப்போ தூசி தட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடத்த விஸ்வநாதன் உள்ளிட்ட உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருடைய மேலே வந்து இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து அவங்கள பூரா வந்து கதிகலங்க வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஏடிஎம்கேல பொதுக்குழுன்னா பொதுக்குழு நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பணி வைக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் நடந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு குனிகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஏற்கனவே வந்து தள்ளுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு போனவர் தான் அவர். அதனால் வந்து எப்படியாவது காலை பிடிச்சி எங்கேயாவது வந்து பதவி கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அது ஒரு சாதி கட்சியாக மாறிய அடையாளமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் தென்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோவை பக்கத்துலேயும் சேலம் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் மூலியமாக அவங்க வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து இந்த பக்கம் தேனி பக்கமும் சேர்ந்து ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு பெரிய அளவில் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த சாதிய ஓட்டுகளாக மாறுமா ஏடிஎம்கேல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் குவஸ்டின்மார்க் தான். ஓட்டு போடும்போது ரெட்டை இலையை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோ இல்லை ஓபிஎஸ்ஸை பார்த்தோ யாரும் மக்கள் வந்து ஓட்டு போடலை. ஸோ ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் உருவாக்கிய கட்சியை வந்து கட்டி காப்பாற்ற திராணி இல்லாத இரண்டு நபர்கள்ட்ட இப்போ கட்சி மாற்றிக்கிட்டு இருக்கு. அது மூலியமாக அந்த கட்சியை வந்து பாஜகவினுடைய ஓட்டாக மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த உண்மைகளை உடைக்கக்கூடிய பட்சத்தில் மோடி அவர்களுடைய விசிட் அப்படிங்கிறது ரெண்டு பேரில் யாரை வந்து அவர் சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கும். ஸோ நம்முடைய கணிப்புப்படி ஓபிஎஸ்ஸை தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது. அதனால தான் இன்றைய தேதிக்கு வந்து 14 மாவட்ட செயலர்கள், புதிய மாவட்ட செயலர்களை ஓபிஎஸ் வந்து அறிக்கை மூலியமாக அறிவிச்சிருக்காரு. ஓ, பொதுக்குழுவில் நீங்கள் ஏடிஎம்கேல உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ்ஸை விலக்கி வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து 14 அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அசோகன், ராமநாடு மாவட்டத்தில் அதுக்கப்புறம் ஆர் தர்மர், கோவை மாவட்டத்தில் நம்ம கோவை செல்வராஜ் சார், இப்படி வடசென்னை மேற்கு நம்ம குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் காஞ்சியில் வந்து அஞ்சித்து, தென்சென்னையில் வந்து இப்படி வந்து திருச்சியில் எம்ஆர் ராஜ்மோகன், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிருக்கார். இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவிலான வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் இவர் நம்ம மதுரையில் வந்து நம்ம பேருன்னா திருமாக்கோல் மன்னன், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸும் யூபிஎஸ்ஸும் இணையணுங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இப்போ இடையில கூட சொல்லியிருக்காரு. ஜெயக்குமாரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து சைலண்டாக இருக்காரு. பேட்டி கொடுக்கும்போது கூட அவருடைய வார்த்தைகளில் பெரிய அளவில் கடினமான வார்த்தைகள் எதுவுமே பதிவு பண்ணலை. இது எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ்ஸும் யூபிஎஸ்ஸும் இணைவாங்களா அப்படிங்கிறது தாண்டி ஓபிஎஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் ஏடிஎம்கே கொண்டு வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா எடப்பாடியை விட ஓபிஎஸ் வந்து நல்லா தலையாட்டுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஓபிஎஸ்ஸையே சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான நினப்பில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அடுத்தடுத்து அதிமுகவில் நடைபெறக்கூடிய திருப்பங்கள் தான் ஸ்ரீமதி கேஸை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். இது போன்ற மேலும் பல்வேறு தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.